தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் அகில உலக ஊழியர் ஐக்கியம் சார்பிலே இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பெண்களுடைய ஊழியம் என்ன. இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பெண்களுடைய ஊழியம் என்ன. இன்றைய அநேக சகோதரிகள் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் சுவிசேஷகராக தீர்க்கதரிசிகளாக அநேக சகோதரிகள் காணப்படுகிறார்கள். சில சகோதரிகள் பாஸ்டர் என்ற பெயரோட ரெவரண்ட் என்ற பெயரோட சபை போதகர் என்ற முறையிலே சபையை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியா திருச்சபைகளில் குருவானவர் என்று பெண்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்து பிஷப்பு என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களை சமமாக்கி வெளிநாடுகளில் உள்ள கலாச்சாரங்கள் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அறியாமையினாலே பின்பற்றக்கூடிய அளவில் இன்றைய போதகர்கள் அவங்களிடத்தில் சலுகைகளையும் பணங்களையும் பெற்றுக்கொண்டு ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியங்களையும் அஸ்திபாரங்களையும் மறந்து சம உரிமை என்ற முறையில் பெண்களை சபைக்கு சமப்படுத்தி போதகராக அப்போஸ்தலராக பிஷப்பாக ரெவரண்டாக அவங்களை உயர்த்தி ஊழியம் செய்கிற காட்சிகளை இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலருடைய கால ஊழியம் நிலைமை என்ன, அவர்கள் அதை எப்படி செய்தார்கள், எந்த முறையில் சகோதரிகளை பயன்படுத்தினார்கள் என்ற காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தான் சரியான உண்மைகளை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஊழிய செய்கிற மூப்பர்கள் தலைவர்கள் பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபன பெரிய ஆள்கள்லாம் வெளிநாட்டை பார்த்து அவங்க முறைகளை பார்த்து அல்லது ஒரு ஸ்தாபனங்களை பார்த்து அவங்க கொள்கைகளை பார்த்து தானும் அதன்படி செய்வோம் என்று நினைப்பது சொல்வது பேசுவது அதன்படி நியமிப்பது அயோக்கியத்தனமாகும், அது அடங்காத செயலாகும். எந்த காரியத்துக்கும் அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள் தான், அதுக்கு மூலக்கல் இயேசு கிறிஸ்து தான். எபேசி 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ ஊழியக்காரர்களே, வேறு ஒரு அஸ்திபாரமாக வேறு ஒரு கொள்கையை நம்ம திணிப்போமானால் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை பார்த்து ஏதாவது ஒரு ஆள்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி முறையில் நாமளும் செய்வோமானால் மணல் மீது வீடு கட்டின புத்தி இல்லாதவனுக்கு இயேசு ஒப்பிடுவது போல அவங்களை ஒப்பிடக்கூடிய நிலைமை ஆகிடும். அவங்க தண்ணி நீரோட்டம் வந்து மோதும்போது எல்லாம் முழுசாக அது இடிந்து விழுந்து எல்லாம் அழிந்து போகும்னு ஏ சொன்ன மாதிரி நியாயந்திருப்பு நாளில் அவைகள் நிற்காது, அது தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படி என்றால் சகோதரிகள் புறக்கணிக்கப்படுறாங்களா என்ற நிலைமை சிலர் கேட்கலாம். புறக்கணிக்கப்படவில்லை, அவங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாங்களோ அந்த ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்கணுமே தவிர வேற அல்ல. 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு பெரிய ஊழியக்காரன் படித்தவன் அறிவாளி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முற்றிலும் அறிஞ்சு செயல்படுகிற வேத பாரகர் பெரிய அப்போஸ்தலன் இயேசுவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரன்
சபைகளுக்கு ஒரு மாதிரியாக புத்தி சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன் உண்டானா, அது அப்போஸ்தலனாகிய பவுலத்தான் சொல்ல முடியும்னு அளவில் அவன் ஊழியம் தேர்ச்சி பெற்றிருக்கு, மாதிரியாக இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். மொட்டையாக பின்பற்றுங்கன்னு சொல்லாமல் நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றனோ அந்த அடிப்படையில் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அதிலேயே மூணாம் வசனத்தில், ஒன்று குறைந்தியர் 11:3, ஸ்திரிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை என்று அங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிற விதங்களை நீங்கள் கவனிங்க. தலைன்னா தலைவர்னு அர்த்தம். ஸ்திரிக்கு தலைவர் புருஷன்தான், புருஷனுக்காகத்தான் ஸ்திரீ படைக்கப்பட்டாலே தவிர ஸ்திரிக்காக புருஷன் படைக்கப்படலை. ஆகவே ஸ்திரீகள் வந்து புருஷர்களுக்கு சரீரமாக இருக்கிறாங்க, ஸ்திரிக்கு தலை புருஷனாக காணப்படுறான். புருஷன் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பனையாக இருக்குது. நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் தவிர மனுஷியை உண்டாக்குவோமாக என்று சொல்லலை. சகோதரிகள் தேவனுடைய சாயல் அல்ல, அவங்க புருஷனுடைய மகிமையாக இருக்காங்களே தவிர புருஷன்தான் தேவனுடைய சாயலால் சாயல்ன்னு. அதுலேயே நீங்கள் 1 Corinthians 11 நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் அவங்கள முக்காடிட்டு கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சபையிலே பெண்கள் முக்காடிட்டு கொள்ளணும், அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஜபம் பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் முக்காடிட்டு கொள்ளணும்னு சொல்கிற அந்த காரியம் புருஷனுக்கு முன்னாடி, புருஷன் தேவசாயலாக இருப்பதனாலே புருஷனுக்கு முன்னாடி அவர் அடங்கி தான் போகணும், உதவியாக தான் இருக்கணும் என்ற முறையில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர சமத்துவம் அங்கே கொடுக்கல. சமத்துவம்னா ஊழியத்தில் மற்ற எல்லா காரியங்களையும் இயேசு சமத்துவம் கொடுத்தார். இயேசுவை போல சமத்துவம் கொடுத்தவங்க யாரும் இல்லை. பழைய ஏற்பாட்டு முறையில் பெண்களை கணக்கிலே சேர்க்கறது இல்லை. சாப்பிட்ட புருஷர்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 என்று எழுதப்பட்டிருக்கே தவிர ஸ்திரீகளை அங்கே கணக்கில் சேர்க்கவில்லை. ஸ்திரீகளும் பெண்கள் பிள்ளைகளும் கணக்கில் சேர்க்கலை. பழைய ஏற்பாட்டு முறை அப்படித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, ஸ்திரீயின் வித்தாக வந்தார். கலாத்திய 4:4 ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிகாகம் 3:15 ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று அங்கே தேவன் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். ஆகவே இயேசு ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு வந்தார். அதனால் அப்போஸ்தலர்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் ஊழியத்தில் தலைமைத்துவத்தை ஆண்களுக்கு தான் கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்பாலாக இருப்பதனாலே, தேவகுமாரனாக இருப்பதனாலே அந்த சாயலுக்கு முதன்மை படுத்துவதற்கு தான், ஆண்களை அந்த சாயலாக இருப்பதினாலே அங்கே முதன்மைப்படுத்தி தலையாக வைத்தார். அதனால தான் ஸ்திரீக்கு தலை புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஊழியம் செய்யக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு, சகோதரிகளுக்கு நிறைய உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சகோதரிகள் ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லி மத்தேயு 27:55 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரிகள்னு அங்கே போட்டிருக்கு. அநேக ஸ்திரிகள், கணக்கே இல்லை. இயேசுவின் சீஷர்களுக்கு கூட கணக்கு இருக்குது, ஸ்திரிகளுக்கு கணக்கு இல்லாத அளவில் அநேக ஸ்திரிகள் ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. லூக்கா 8:1 ஆஸ்தியிலாலே அவருக்கு ஊழியம் செய்த சகோதரிகள் பற்றி அங்கே லிஸ்ட்டு போட்டிருக்கு. ஆகவே ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் என்று சொல்லும்போது ஊழியக்காரிகள் 2வது இடத்துக்கு வர்றாங்க என்பதை கவனிங்க. அவங்க முதல் இடத்துக்கோ சமத்துக்கோ வரலை, 2வது இடத்துக்கு வர்றாங்க. அவங்க தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், சிசியாக இருக்கலாம். துர்கால் என்ற ஒரு சகோதரி
அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் சிசி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் பேதருடைய ஊழியத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கு. அங்கே நிறைய விதவி சகோதரிகளுக்கெல்லாம் அவங்க நல்ல ஊழியக்காரியாக இருந்தா. சீசர்கள் என்பது ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் கூட சிசி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அண்ணால் லூக்கா 2 அதிகாரத்தில் 37-38 தீர்க்கதரிசியாக இருந்தா, இயேசுவை புகழ்ந்து பாடினா, துதிச்சா, ஆராதனை செய்து கொண்டு வந்தா. 84 வயசு வரைக்கும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஒரு சகோதரி, இள வயதிலிருந்து கர்த்தருக்காக நின்ன சகோதரியை பற்றி அங்கே பார்க்குறோம். இயேசுவின் தாயாகிய மரியாதை எடுத்துக்கொண்டா கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு கீழ்ப்பிடிந்தே இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி காணா ஒரு கல்யாணத்தில் எல்லாரையும் பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பின்பு கூட அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14-15 இயேசுவின் தாயி சகோதரர்களோடு கூட ஜபத்தில் இருந்தாங்கன்ட்டுருக்கு. அங்கே முதன்மையாக ஏறி அவங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணது 14 வசனத்தில் பேதுருவாகும். இயேசு இருக்கிற வரைக்கும் சரி, இயேசு இல்லாத போது நான் தான் அம்மா வந்திருக்கேன், என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த அம்மா மேலே எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண விரும்பலை. இயேசு அப்படி வைக்கலை. அன்னைக்கே ஆரம்பத்திலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். சிறியே எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லி தான் கட்டன் ரேட்டில் தான் ஊழியத்தில் வச்சார். தவிர மற்றபடி தாய்ப்பாசம் இல்லாதவர் இல்லை. என் தாயார் யார், என் சகோதரிகள் யார் என்று சொல்லி தன் பக்கம் கையை நீட்டி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரி சகோதரிகள்னு சொல்லி தன்னுடைய சீசர்களை தான் சொன்னார். தவிர தாயும் சகோதர சகோதரிகளை சொல்லலை. இயேசுவுக்கு சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. அவர் நினச்சிருந்தால் தாயையாவது சகோதரிகளையாவது தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களையாவது முதன்மை படித்திருக்கலாம். அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. ஆகவே ஆண்பால் என்ற தேவகுமாரனுடைய சாயலில் அங்கே ஆண் சகோதரர்களை தான் அப்போஸ்தலராக நியமித்தார். அநேக ஸ்திரிகள் ஊழிய செய்தாலும் பன்னிரவரை தெரிந்து கொண்டு அவர்கள் அப்போஸ்தலர்னு பேரிட்டார்ன்னு சொல்லி லூக்கா 6 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த பன்னிருவரும் ஆண்களே தவிர பெண்கள் அல்ல. அதனால் பெண்களை இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை, அவங்களுடைய காரியங்கள் பெலவீனமுள்ள பாண்டம் என்று அங்கே 1 பேதுரு 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெலவீனமுள்ள பாண்டமாக போது அதாவது மனதளவில் அவங்க ரொம்ப வீக்னஸ், பெலவீனம்னா நோய் வியாதி கிடையாது. மாம்ச சரீரத்தில் எடுத்துக்கிட்டால் ஆண்களை விட பெண்களை தான் வலிமை உள்ளவர்கள். பிள்ளையை பெறுகிறார்கள், பிள்ளையை வளர்க்குறாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பு திறமையெல்லாம் ஆண்களுக்கு பொதுவாக வராது. அவ்வளவு கெட்டிக்காரியா, குணசாலியான சிறிய பற்றி, புத்தி உள்ள சிறிய பற்றி நீதிமொழிகள் 31:10 படிக்கும்போது அந்த விவரங்களை அங்கே படிக்கிறோம். அவ்வளவு கெட்டிக்காரியா ஆண்கள் விட பெண்கள் இருந்து இருக்கிறாங்க. ஆனால் ஊழிய ஸ்தானத்தில் வரும்போது அவங்க பெலவீனமுள்ள பாண்டம்னு சொல்லியிருக்கு. அதனால் 2வது ஸ்தானத்தில் புருஷனுக்கு அடங்கி அவங்க போகும்போது தான் அவங்க கற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஊழியங்களில் நல்லாயிருக்கும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் சபையில் ஸ்திரிகள் பேசுவது அயோக்கியமான காரியம், ஏதாவது காரியம் உண்டானா அவங்க புருஷனிடத்தில் போய் தனியாக வீட்டில் போய் கேட்கணுமே தவிர சபையில் பேசுகிறது முறையில்லை, அது அயோக்கியத்தனமான காரியம்னு பவுல் சொல்கிறான். அதனால் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஊழிய ஜபம் பண்ணலாம், முக்காடிட்டு கொள்ளணும்னு. இன்றைக்கு உள்ள சகோதரிகள் எவ்வளவு ரவிடீசமாக நடந்துக்கிறாங்க, எவ்வளவு தினாவிட்டா துணிகரமாக நடக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரம் 18-21-22 வரை படிக்கும்போது ஏசபேல் என்ற ஒரு பெண்ணு தன்னுடைய சபையில் தீர்க்கதரிசியாக தன்னை போதகராக ஆக்கி கொண்டு விக்கிரங்களை படைத்தவைகளுக்கு புசிக்கிற காரியங்களில் தப்பு இல்லை என்றும்
வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் அங்கே இருக்க வந்த ஊழியக்காரர்களை எல்லாம் பயன்படுத்தினா என்றும் அங்கே ஒரு குற்றச்சாட்டு இயேசுவே சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரனை, சபை ஊழியக்காரனை பற்றி, இயேசபேலுக்கு நீ இடம் கொடுக்குற, அவங்க தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்கிறா, வேசித்தனை பண்ண அங்கே விபச்சாரம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே குறை சொல்கிறார் அந்த ஊழியக்காரனை. அதில் தான் அக்னி ஜுவாலையுடைய கண்கள் உடையவர் என்று தேவகுமார்னு அங்கே சொல்லியிருக்கு 18 வெளிப்படுத்த 2:18. அந்த அளவில் அக்னியாக வர்ற அளவில் கோபமாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா தலையாக இருக்கிற அவன் தலையாக இல்லாமல் ஸ்திரியை தலையாக வைத்து அந்த ஊழியக்காரன் இடம் கொடுத்தான். அதனால் ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு. அவளை கட்டில் கிடையாக்கி, அவளை கட்டில் கிடையாக்கினேன், தன் வேசித்தனத்தை மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு அதில் 21 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்த 2:20-21. அதனால் இன்றைய தலையை போன்ற உள்ள ஊழியக்காரர்கள் தன் மனைவிகளை பிரியப்படுத்த, அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து, சபையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ராபோஜனம் கொடுக்குற அளவில் அவங்களுக்கு உரிமை கொடுத்து, ஞானஸ்தானம் கொடுக்குற அளவில் உரிமை கொடுத்து, அவங்களை போதகரம் ஆக்கினா, அவங்கள பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டா, ரெவரண்ட் அவங்கள சொல்லிக்கொண்டா, நீ தலையல்ல, ஓ மனைவியே உனக்கு தலையாயிட்டான்னு அர்த்தம், நீ பொம்பளை ஆயிட்டேன்னு அர்த்தம், நீ மனைவி ஆயிட்ட, ஓ மனைவி உனக்கு கணவர் ஆயிட்ட, அதனால தான் புருஷராயிருங்க அப்படின்னு பவுல் சொல்கிறான். 1 Cor 16 புருஷனாயிருங்க, 13 திடன் கொள்ளுங்க, ஆம்பளை ஆம்பளையாயிரு, தலை தலையாயிரு. அதனால் ஒழுங்கும் கிரமத்தை மாற்றக்கூடாது. சபையில் ஒழுங்கும் கிரமமாக சகலமும் செய்ய கடவுதுன்னு பவுல் சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி ஒழுங்கும் கிரமமாக இருக்கணுமே தவிர வேற அல்ல. அதனால் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள், ஊழியக்காரிகள் ரெண்டாவது இடத்துக்கு வர்றாங்களே தவிர முதல் இடத்துக்கு வரக்கூடாது. அப்போஸ்தலருடைய முறையோ, இயேசு கிறிஸ்து நியமித்ததோ அது அல்ல. ரோமர் 16 கெங்கிரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகி நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு, 2, எந்த காரியத்திலே உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள். ஆதரவாக இருந்தால்னா உதவியாக இருந்தார். உதவி ஊழியத்தை சகோதரிகள் செய்யலாம். உதாரணமாக உலக பிரகாரமாக ஒரு புருஷனுக்கு மனைவி எவ்வளவோ உதவியாக இருக்கிறார். மனைவி இல்லாட்டினா அவன் குடும்பத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிடவே முடியாது, துணிமணி துவச்சி அவன் நல்ல வாழவே முடியாது, வெளியே வெள்ளையும் சொல்லாமல் அவன் தெரியவே முடியாது. அதனால தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினேன்று ஒரு பெண்ணைத்தான் படைத்து அவனுக்கு உதவியாக கொடுத்தார். அதுவே ஆவிக்குரிய வகையிலே ஊழியத்துக்கும் உதவியாக சகோதரிகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தலையாக மாறிவிடக்கூடாது. ஆதரவு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, பிழிப்பு சகோதர சுவிசேஷருக்கு கூட 4 மகள்கள் தீர்க்கதரிசியாக இருந்தாங்கன்றிருக்கு, தப்பு இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் ஒரு அப்போஸ்தலருக்கு உபதேசத்துக்கு அவங்க அடங்கிதான் இருக்கணுமே தவிர, அவங்களுக்கு மேலே ஒரு அப்போஸ்தல உபதேசம் இருக்கணுமே தவிர, அவங்கள் வந்து தலையாக அவங்க ஆகக்கூடாது என்பது தான் இயேசுவும் அவருடைய ஆதி அப்போஸ்தலருடைய ஒழுங்காகும். அப்போ இன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் யார், இன்றைக்கி யாருக்கிட்ட நாங்கள் அடங்கி போக முடியும், யார் அப்படி இருக்காங்களான்ட்டு ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்டால், இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி இல்லை. அப்போஸ்தலன் ஒருவேளை சொல்லிக்கொண்டாலும் ஒரிஜினல் அப்போஸ்தலர்கள் இயேசுவால் நியமிக்கப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தலர் தான், அதில் மறுப்பு இல்லை. அவங்களுடைய ஆலோசனை போதனை அழகாக தமிழில் அச்சிடப்பட்டு ஆண்டவர் நம்ம கையில் சிந்தாமல் சிதறாமல் கையில் கொடுத்துருக்கிறாரே, இது போதாதா? எந்த விஷயத்தின் நீதிபதியாக இருந்தாலும்
பெரிய லாயரே இருந்தாலும் எந்த வழக்குக்கும் சட்ட புஸ்தகத்தை பார்த்து வாதிடுவது போல தீர்ப்பிடுவது போல இன்னைக்குள்ள எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் நமக்கு சட்ட லா புஸ்தகம் அப்போ சில நிருபங்கள் தான். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் ஊழியக்காரர்கள் எப்படி நடந்துக்கிறணும், சபை எப்படி நடத்தணும், சகோதரிகள் எப்படி நடத்தணும், ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி நடத்தணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், உதவி ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும், தலைமை ஊழியர்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப தெளிவாக போட்டிருக்க. இன்னும் எதுக்கு இன்னொருத்தன், எதுக்கு மனுஷன், எதுக்கு நமக்கு மனுஷ பிறவிகள், இன்னைக்கு எதுக்கு இதை ஒருத்தன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தான்னா அவனை நம்ம ஆலோசனையாக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பும்போது சொன்னார் இல்லையா. ஏற்றுக்கொள்ளுதுன்னா அவங்களுடைய உபதேசம் வார்த்தை தான். நான் கட்டளைட்டு யாவையும் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புனார் இல்லையா. அந்த உபதேசம் முழுவதும் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட அந்த வார்த்தை இருக்குது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இறையல் கல்லூரி சொல்கிறான், பைபிள் காலேஜ் சொல்கிறான், மூத்த போதகர் சொல்கிறான், எவனாக சொல்லிட்டு போகிறான்னா அதன்படி நம்ம செய்கிறதுக்கு அவசியம் இல்லை. அவனுக்கு நம்ம அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. எவனோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா நாங்களும் செய்வோம்ண்டு செய்வது மனத்தனம் முட்டாத்தனமான காரியம். அது ரொம்ப துணிகரமான காரியமாகும். நமக்கு அஸ்திபாரம் அப்போஸ்தல உபதேசம்தான். அப்போஸ்தல 2:42 முத அப்போஸ்தல உபதேசத்திலையும் அன்னி உன்னையத்திலையும் அப்பம் பக்குதலையும் ஜோமண்ணுதலையும் உறுதியாய் தெரிவித்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம்தான் அங்கே முத முத கொடுக்கப்பட்டது. அந்த அப்போஸ்தல உபதேசம் முழுவதும் சுவிசேஷங்களில் இயேசு சொல்லியிருக்கிறார். நிருபங்களில் அவருடைய அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இதை விட வேறு என்ன இருக்குது? எங்கே போய் நீங்கள் கற்கணும், எங்கே போய் பழகணும், எவனுக்கு நீங்கள் அடிமையாக போகணும்னு என்ன இருக்குது? ஒருவேளை என்னை போன்ற ஊழியர்கள் இதை எடுத்து சொன்னால், இதை தொகுத்து சொன்னால், இதை ஒழுங்காக சொன்னால், அதை நம்ம ஏற்று அந்த ஆலோசனைக்கு உட்பட்டு போகிறது தப்பு இல்லையே. நான் அதை சொல்லலை. இதுக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறான்னா, மாறாக பேசுகிறான்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை. எழுதுனது எழுதுனது தான். அப்போஸ்தலர்களே மீறி போக முடியாதுங்க. இந்த சட்டம் அப்படி. கலாத்தியர் 1:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி இந்த உபதேசத்துக்கு மாறா எந்த சுவிசேஷமும் எவன் சொன்னாலும், தேவதூதனே சொன்னாலும், இல்லை நாங்களே மாற்றி சொன்னாலும் சபிக்கப்பட்டவன் சொல்லி ரொம்ப துணிகரமாக சொன்னாங்களே, ரொம்ப கட்டன்டேட்டாக சொன்னாங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 ஒரு வசனத்து கூட இதிலிருந்து கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, எதையும் மாற்றக்கூடாது. அப்படியே உள்ளது உள்ள அப்படியே ஏற்றுக்கொண்டு பேசணும்னு தான் இருக்குது. கூட்டினாலும் குறைச்சாலும் அக்னி கடலுக்கு போக வேண்டிய அளவில் இருக்குன்னு எச்சரிக்கிறார் கடைசியில். அதனால் உனக்கு விளங்கலைன்னா அதுக்காக மாற்றி இன்னொன்று சொல்லக்கூடாது உன் புத்திக்கு. இதில் எழுதியிருக்கு, இது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. 2 Corinthians 3:4 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவளுக்கே அது மறைபொருளாக இருக்கும்ன்ருக்கு. ஏவேவே கெடப்போகிறான்னா அவனுக்கு தான் அது மறைமுகம். 2 Corinthians 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு எவேவே கெட்டு போகிறானோ அவனுக்கு தான் அது மறைபொருளாக இருக்கும். அதிலே 4 சுவிசேஷத்தினுடைய இந்த காரியம் அவங்க விசுவாசிக்காதனால அவங்க மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகி பிசாசானவன் மனக்கண்களை குருளாக்கிட்டான்னு போட்டிருக்கு. இதை அவன் நம்புறதே இல்லையே, இந்த நிருபத்தை நம்ப சுவிசேஷத்தை நம்புறதே இல்லையே. பைபிள் காலேஜில் படித்தேன், லண்டனில் படித்தேன், அவன் அந்த அம்மா சொல்கிறாங்க, அமெரிக்காவில் சொல்கிறாங்க, லண்டனில் சொல்கிறாங்கன்னா அறிவில்லை. பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் எல்லாத்திலும் பெரியவர். யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்கிறாரு. இங்கே எவனும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அங்கே கண்டதை அங்கே கேட்டது தானே சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் விசுவாசி சீசன்.
அவனை தான் அப்போஸ்தலன் பேரிட்டு அனுப்புனார். அங்கே கண்டது அங்கே கேட்டது தான் இங்கே இயேசு இங்கே சொன்னார். பூர்வ காலங்களே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவிழம்பட்டின அந்த தேவன், அந்த யெகோவா என்ற தேவன், காலகாலமாக பின்பற்றி வந்த யூதர்கள் வழிபட்ட அந்த தெய்வம், கடைசி நாட்களே குமார மூலமாக நமக்கு திருவிழம்பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று எபிரேயர் 1:2 நம்ம படிக்கலையா? மத்தேயு 17:5 இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி அந்த பிதாவாகிய தேவனே சொல்லலையா? அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த உபதேசம் தான் இயேசு சொன்னார். இயேசு சுயமாக சொல்லலைன்னு அவரே சொல்கிறார். யோவான் 12:49 நான் சுயமாக பேசாமல் என்று சொன்னார் இல்லையா? சுயமாக அவரே பேசலை. பிதாவாகி தேவன் கட்டளையிட்டதை, பிதாவாகி தேவன் சொன்ன அந்த உபதேசத்தை தான் இயேசு சொன்னார். இயேசுவுக்கு அடுத்து வந்த பரிசுத்தாவியானவர் யோவான் 16:13 அவரும் சத்தியாவியாகி அவர் வரும்போதும் சகலத்திலையும் வழி நடத்தி உங்களுக்கு போதிப்பார். அவரும் சுயமாக பேசாமல் நான் உங்களுக்கு சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்னு சொன்னேன். இயேசுவும் சுயமாக சொல்லலை, ஆவியானவரும் சுயமாக சொல்லலை. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக்கும். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை ஒன்றும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொன்னது காரணம் அதுதான். அப்படி இயேசுவும் ஆவியானவரும் சுயமாக சொல்லாத அளவில் தேவனுடைய வார்த்தை உறுதிப்பட்டிருக்க, அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த அளவில் பயத்தோடு பக்தியோடு அந்த வசனத்தை போதிச்சிருப்பாங்க. சில நேரங்களில் சில ஐடியாக்கள், சில ஆலோசனைகள், அபிப்பிராயங்கள் சில சொல்லும்போது, 1 Corinthians 7 நீங்கள் பார்க்கலாம். ஏன் அபிப்பிராயத்தை சொல்கிறேன், கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பிரித்து சொல்கிறத கவனிங்க. கர்த்தர் சொல்லும்போது நான் அல்ல கர்த்தரே சொல்கிறாருன்னு சொல்லி அங்கே பிரித்து காட்டுறத கவனிங்க. அப்போ மனுஷனுடைய ஆலோசனைகள் புத்திமதிகள் தனியாக சொல்லியிருக்காங்க, அதை உபதேசமாக நம்ம ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாக நம்ம போதிக்கக்கூடாது, அது வீணான ஆராதனையாயிரும். ஆனால் இயேசு கிறிஸ்து போதித்தது தான், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் சொல்லி யோவான் 12:48 இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அவ்வளவு இருவரும் கருக்குள்ள அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படியே வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லி மத்தேயு 24:35 சொன்னார். அந்த வார்த்தை தான் நம்மளை நியாயந்திருக்கும். அந்த வார்த்தைக்கு நம்ம பயப்படணும். அதனால் அதுக்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. அதுதான் அப்போஸ்தல உபதேசம். இயேசு தான் முதல் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 அப்போஸ்தல உபதேசம் சொல்கிறது சீசர்கள் பேரிட்டதுனால அவங்க தான்ண்டு நினைக்காதீங்க. முதல் அப்போஸ்தலர் இயேசு, அவர் உபதேசம் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லியிருக்கு. அந்த உபதேசத்தை தான் நீங்கள் செய்யும்படி கட்டளையிட்டார் என்று அந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு அப்போஸ்தலர்னு பேரிட்டார். அதுதான் முத கிறிஸ்துவ சபையாக ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார்னு அங்கே சொல்லியிருக்கு இல்லையா? அதுதான் பெந்தேகோச நாளில் அங்கே உருவாக்கப்பட்டது. அது ஆவிக்குரிய சபையாக இருப்பதுனால கட்டடமோ ட்ரெஸ்ட்டோ ஒரு சங்கமோ ஒரு பெரிய பில்டிங்கோ ஒரு பெரிய ஒரு ஊர்லேயோ அது இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் பரிசுத்த ஆவியானவராலே உபதேசத்தில் கட்டப்படுகிற சபையாகும். அதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக 5 ஊழியத்தை நியமித்தார்னு எபேசியர் 4:12-13 படிக்கலையா நம்ம? அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்பது ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 நம்ம படிக்கலையா? அந்த ரட்சிக்கப்பட்டவங்க கூட்டம் தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று 1 Corinthians 12:27 போட்டிருக்கு. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த ஆவிக்குரிய சபைக்கு தலையாக இயேசு இருக்கிறார். கொலோசியர் 2:10 சர்வத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருன்றிருக்கு. அதிலே கொலோசியர் 1:15 முதல்வர்னு போட்டிருக்கு. இயேசு முதல்வராக தலைவராக ஆவிக்குரிய சபையில் இருப்பது போல உலக பிரகாரமான அவருடைய உபதேசங்களை தாங்கியிருக்கிற சபைகள்லாம் அன்றைக்கி வீடுகள் தோறும் சபைகள் இருந்தது. ரோமர் 16:5 போட்டிருக்கு. அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:2 வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்கன்னு இருக்குது.
வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்ல 12 வீட்டிலே கூடி ஜெபித்த போது பேதருக்கு விடுதலை கிடைத்தது என்றிருக்கு. அதனால் யூதர்களுக்கு போல ஜப ஆலயம் கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. கிறிஸ்தவங்க யாருன்னா சகல ஜாதியிலிருந்து இயேசுவை யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ சீசர்கள் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். அந்தியோகியா சபையில் அப்போ சொல்ல 11:26 முத வந்ததாக அங்கே சரித்திரம் இருக்குது. யூதர்கள் இயேசுக்கு சீசனானாலும் ரட்சிக்கப்பட்டாலும் அவங்க கிறிஸ்தவங்கன்னு தான் அழைக்கப்படணுமே தவிர அடுத்து யூத முறைக்கோ பழைய ஏற்பாட்டு முறைக்கோ அவங்க போகக்கூடாது. அந்த லேவி ஊழியம் மோசேயினுடைய சட்டத்துக்கெல்லாம் அவங்க உட்பட்டவர்கள் இல்லை. அதிலிருந்து அவங்க விலகணும். இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய காரியம். இந்த ஒழுங்கு முறைகள் தெரியாதனால ஆதி அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்களை புரியாததுனால நிருபங்களை நம்ம பின்பற்றாததுனால இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசமே இல்லாமல் தடி எடுத்தவன்லாம் தண்டேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இவன் பிதர்கதிரன் சொல்கிறான் இப்படி கண்டவன் பேச ஆரம்பிச்சிட்டான். சாதாரணமாக சொல்கிறான் ஆண்டவர் பேசினார் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு சொன்னார் சிரிச்சாராம். ஒரு கேஸ் சொல்கிறாரு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் சிரிச்சாராம் சிரித்து இப்படி இப்படி சொன்னாராம். சர்வசாதாரணமாக இயேசு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பக்கத்துலேருந்து சிரித்து பேசுகிற மாதிரிலாம் இன்றைக்கி ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கேட்குறவனுக்கு பயம் வரத்தானே செய்யும். அப்போ இந்த அளவில் பேசுகிறாரா இந்த அளவில் இயேசுவோட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களா சிரித்து பேசுகிறாராமே. ரொம்ப துணிகரமாக இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால் தயவுசெய்து நிருபங்களை பின்பற்றுங்க. ஆதி அப்போஸ்தலர் சொன்னதை நினைவு கூறுங்க. யூதா 17 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கன்னு போட்டிருக்கு. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஆனால் இயேசு தானே மெயினாக நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நிறையா மிஷினரிகள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வரலாம். அவங்கள நம்ம முதன்மையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு தான் முதன்மை. பழைய ஏற்பாட்டு ஆளுகள் எவ்வளவோ பெரிய ஆளுங்க வந்தாலும் கூட இயேசு பெரியவராக இருக்கிறாரு அவர் தான் முதன்மைன்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுபோல் இயேசுக்கு அடுத்து எத்தனையோ பேர் வரலாம். மிஷினரிகள் எவ்வளவோ பெரிய ஆளுங்க அவன் செஞ்சான் இவன் வந்தான் எவ்வளவோ இருக்கலாம். அதெல்லாம் நம்ம தலைவனாக அவனை கொல்லணும் கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. அவன் பேரால சபை தொடங்கணும்னு அவசியம் இல்லை. லுத்தரன் சபைன்னு சொல்லி மார்ட்டின் லுத்தர் இங்கே பிரிஞ்சு வந்ததுனால லுத்தரன் சபை ஆரம்பித்தார். லுத்தரன் சபைன்னு சொல்லி அவனை பின்பற்றணும்னு தேவையில்லை. பவுல் சொல்லி ஒரு சுலோனில் தீ பெந்தகோசன் ஆரம்பித்தார். அவங்க ஒரு கூட்டம் பின்பற்றி போயிட்டுருக்கு. லுத்தரன் சபையில் பின்பற்றி போய்கிட்டுருக்கு. போப்பு ஒன்று ஆரம்பித்தார் ஆர்சி சபைன்னு அவனை ஒரு கூட்டம் பின்பற்றி போய்கிட்டுருக்கு. எலன்ஜி ஒயிட் அம்மையாருன்னு செவன்த் டே சபையை ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு கூட்டம் அந்த அம்மாவை பின்பற்றி போய்கிட்டுருக்கு. அப்போ ஏசு எதுக்குடா ஏசு அப்போ எதுக்கு இயேசுவுக்கு தான் பிதாவாகி தேவன் செய்து கொடுக்க சொன்னார். மத்தேயு 17 மோசே அங்கே இருக்கிறான் எலியா அங்கே காணப்படுறான் அங்கே அப்போஸ்தலர்கள்லாம் அங்கே இருக்காங்க. எல்லாத்தையும் விட இயேசுவுக்கு செவி கொடுங்க இவர் தான் என் நேசகுமாரன் பிதாவாகி தேவனே சொல்லும் போது உனக்கு அதை விட என்ன சாட்சி வேணும்? அந்த இயேசுவின் போதனையைத்தானே நிருபங்களில் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க கூட்டாமல் குறைக்காமல். அதைத்தானே நான் கேட்க உனக்கு கேட்க சொல்கிறேன் சொல்கிறேன் செய்ய சொல்கிறேன். அதனால் செத்து போகிற மனசனை நம்பாதீங்க. ரோமர் 3:4 தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன்றும் சொல்வோமாக அப்படி தான் எந்த மனுஷன் அவனையும் சேர்த்து தான் அவன் சொல்கிறான். அதனால தான் அவன் நான் நல்ல கர்த்தரே சொல்கிறாருன்னு அவன் சொன்ன காரணம் தான். அவன் அபிப்பிராயத்தை சில நேரம் சொல்லலாம் அது உபதேசமாக எடுத்துக்கிறாதீங்க. கர்த்தரே சொல்கிறாருன்னு சொன்னது காரணம் தான். நாங்களாவது மாற்றி சொன்னாலும் கூட நாங்களும் சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி கலாத்தியர் 1:8-9 அவங்க அதுக்கு தான் சொன்னாங்க. அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் உத்தமர்களாக இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்க நிரபராதிகளாக இருந்தாங்க தியாகிகளாக இருந்தாங்க. அதனால் பணாசை இல்லாதவங்களாக இருந்தாங்க ஆடம்பரம் இல்லாமல் இருந்தாங்க. இரத்த சாட்சியாக இயேசுக்காக மறிக்க ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க எப்படி தவறு பண்ணுவாங்க? அவங்க எப்படி மனசனை பிரியப்படுத்துவாங்க? அவங்க எப்படி துருபதேசம் மாறுபாடு உள்ள உபதேசத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க? கரெக்டாக அப்படியே சொன்னாங்க. நல்ல வேளை ஆவியானவர் சீகன்பால் கையா மூலமாக
தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அழகாக நம்ம கையில் அழகாக கொடுத்துருக்கார். இது ஆவியானவருடைய வேலையை தவிர வேற அல்ல. இதை கணம் பண்ணி அப்போது சில நடவடிக்கைகளே நல்லா படிங்க. நீங்கள் 3-4 வருஷம் பைபிள் காலேஜ் எதுக்கு படிக்கிறீங்க? உங்கள் கையில் அப்போது சில நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதை நல்லா படித்து அதை தியானிங்க. அது நல்லா எந்த அளவில் விளங்குதோ அந்த அளவில் செய்யுங்க ஊழியத்தை. நிருபங்களை பாருங்கள், ரகசியம் வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்கள். தயவு செய்து இதை மனதில் வைங்க. அதனால் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். எழுத்தின்படி புருஷனுக்கு தலை, புருஷன் கீழே சகோதரி இருக்கு. ஸ்திரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். தலைன்னா தலைவர். அதனால தான் எப்போதும் இயேசு பிதா பிதா பிதான்னே சொன்னார். பிதா என்னிலும் பெரியவர்னு சொன்னார். பிதாவுக்கு எப்போதுமே இயேசு கீழ்ப்படிஞ்சிருப்பார். பரலோகத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் அடங்கி போவார், கீழ்ப்படிஞ்சிருப்பார்னு தான் ஒன்று குறைஞ்சிருப்பார். 15 27-28 இருக்குது பவுல் சொல்கிறான். கடைசியில் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு இவர் கீழ்ப்பட்டிருப்பார்னே போட்டிருக்கு. தயவு செய்து இந்த உபதேசங்கள் சரியாக நம்ம புரியாதனால தான் புது புது உபதேசங்கள் எவனவனோ சொல்லி கலப்பி விடுறான். அது அதெல்லாம் நமக்கு சரி என்று எடுத்துக்கிறோம். அது தப்பு. இனிமேல் தயவு செய்து மாற்றிக்கங்க. பெண்களுடைய சகோதரிகள், பெண்களுடைய ஊழியம் என்ற அந்த தலைப்பில் பெண்கள் அப்போஸ்தல ஸ்தானத்தில் தலையாக மாறாமல் அவங்களுக்கு உதவியாக, உதவி ஊழியராக, ஆதரவாக இருந்து ஊழியத்தை செய்யுங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் செஞ்சாங்க, செய்ய சொன்னாங்க. அதன்படியே சகோதரிகளாகிய நீங்கள் நடந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. இன்றைக்கு உள்ள சபைகளையோ பாஸ்டர்களையோ ஸ்தாபனங்களையோ பின்பற்றாதீங்க. எல்லாம் வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. ஆதி அப்போஸ்தல ஃபவுண்டேஷன் நிலைச்சு நிற்குது, அதை பின்பற்றுங்க. அதன்படி நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பெண்களுடைய ஊழியம் இந்த அப்போஸ்தல நிருபங்களில் அடிப்படையில் தான் காணப்படணும். உதவியாக இருங்க, உபத்திரவமாக இருக்காதிங்க, ஆணவமாக இருக்காதிங்க, தலையாக மாறிடாதீங்க. அப்போஸ்தல உபதேசத்தை கீழ்ப்படிந்து அடங்கி போங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.